பரோட்டா பிடிச்சிருந்து நான் சாப்பிட்டேன், எனக்கு இந்த கடை பிரியாணி பிடிச்சிருந்து நான் சாப்பிட்டேன், டேஸ்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அவங்க அன்னைக்கு முட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அது நல்லா இருக்கும். நம்ம கடு அம்ல லவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரம் உப்பு புளிப்பு இந்த சுவைகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதிகமாக சாப்பிட்டோம்னா தயிர் தான் வேணும். நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான உணவு முறை வந்து அது மாதிரி ஒருத்தர் வெயிட் குறையணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிடுங்க. மிடில் தண்ணி குடிச்சிங்கன்னா வெயிட் மெயின்டைன் ஆகணும். வெயிட் போடணும்னா சாப்பிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமா அதுக்கு ஆயுர்வேதத்துல மருந்து கிடையவே கிடையாது. அதை நம்ம வந்து தலை வணங்கி ஏற்றுக்கொண்டு ரொம்ப பர்சனலா சொல்ற மாதிரி ஆயிடும். ஆயுர்வேத மருத்துவர்களும் அலோபதி மருத்துவர்களும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல என்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகுறாங்களோ அதற்கான புரிதல ரீச் ஆகும்போது. தமிழ்நாடு நம்ம நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு வந்து தன்வந்த்ராலயா ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனையோட சேர்மன் டாக்டர் வனிதா முரளிக்குமார் இருக்காங்க. உணவு பத்தி நமக்கு எக்கச்சக்கமான சந்தேகங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைல ஒன்று உணவு பிரச்சனை தான். என்ன விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே உடல் சம்பந்தமா வரக்கூடிய நோய்களுக்கு ஆரம்பமா அடித்தளமா இருக்கிறதே உணவு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம மக்களோட இன்னைக்கு உணவு பழக்க வழக்கம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு காலத்துல வந்து நோ மெடிசன் கான்செப்ட் இருந்தது. உணவுல சில மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டாவே நோய்கள் சரியாகும் அப்படிங்கிற கான்செப்ட். நோய்க்கும் நம்ம வந்து சில உணவு முறைகள் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதிக ஸ்ட்ரெஸ் வேர்ல்ட் இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படிங்கிற ஹேபிட்லாம் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் சேர்ந்து கோர்வையா பார்க்கும்போது அந்த காலத்துல உடல் உழைப்புக்கா ஃபுட் அட்வைஸ் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து மன உழைப்புக்கு தான் நம்ம ஃபுட் அட்வைஸ் கொடுக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் நல்ல தலைவாழை இலை போட்டு அவ்வளோ நிறைய ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இப்போ அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஹேபிட் நம்ம கொண்டு வர முடியாது, ஏன்னா உடல் உழைப்பு குறைவாக இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட உணவு முறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா மனம் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய அட்வைஸ். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா மன சம்மந்தப்பட்டு நம்ம உணவு எடுத்துக்கிட்டாலுமே உடலுக்கு வந்து அதிகமாக இந்த பெல்லி ஃபேட் மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வந்துட்டு தான் இருக்குது. அதை குறைக்கிறதுக்காக ஜிம் போகிறது, அப்புறமா அந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. நம்ம நிறைய எபிசோட்ல இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆயுர்வேதம் அப்படின்னாவே வாதம் பித்தம் கஃபம் அப்படின்னு அடிக்கடி பேசியிருக்கோம். அதே மாதிரி மனதோஷங்கள்னு இருக்கு, சத்வ ரஜஸ் தமஸ், இது சம்மந்தமாக நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஒருத்தர் நல்லவராக இருக்கணும், காமாக இருக்கணும், எந்த வம்பு தும்புக்கும் போகக்கூடாதுன்னா அவங்க வந்து ஒரு சாத்விக் பர்சனாலிட்டியாக இருக்கணும். ஒருத்தருக்கு நிறைய கோவம் வருது, ரொம்ப இதாக இருக்காங்க, அட்மின்ல இருக்காங்க, ரொம்ப டென்ஸ்டாக இருக்காங்க, அவங்க வந்து இந்த பெஸ்ட் ரெபல்லியன் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பித்தம் சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு வந்து ரஜோகுணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஒருத்தர் ரொம்ப லேசியாக இருக்கான், யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான், ரொம்ப சோஷியலைஸ் ஆக மாட்டேங்கிறான், தனிமையை விரும்புகிறாங்க, அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸில் வந்து தாமசிக்க பர்சனாலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து தமோ குணம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மூன்று மனோகுணங்களை வச்சு தான் நம்ம வந்து டயட் அட்வைஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். இதை சரி பண்ணிட்டாவே இந்த பெல்லி ஃபேட் எல்லாம் வந்துடும். எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்டு தான், ஜிம் போகலாம், இல்லைனா நல்ல கை கால் வீசி ரோட்லேயும் நம்ம நடக்கலாம். ஸோ அது வந்து எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டது. ஃபுட்டு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாத்விக் ஃபுட்டாக எடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது, யூ கேன் ரிமைன் காம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய செலெக்ஷன் ஆஃப் ஃபுட் வந்து இருக்கணும். இதுக்கு வந்து இப்போ கிடையாது, அப்போலேருந்தே இந்த ஃபுட் முறைகள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் பகவத்கீதையிலேயே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அர்ஜுனன், நான் வந்து இவங்ககிட்டலாம் போர் தொடுக்க மாட்டேன், எனக்கு வந்து இவங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க, இவங்க மாமா நிற்கிறாங்க, பெரியப்பா நிற்கிறாங்க, சித்தப்பா நிற்கிறாங்க, இவங்களாம் நான் எப்படி சண்டை போடுறது அப்படின்னு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்ட மாதிரியும் அதுக்கு கிருஷ்ணர் அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் சில கோட்பாடுகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆயுர்வேத மருத்துவமுறைகள்லையும் இருக்குது. அப்படி பார்க்க போனால் நீங்கள் அதிகமாக கோவப்படக்கூடாது, யூ ஷுட் ரிமைன் காம் அப்படின்னா ஒரு விஷயம் ஒன்று வந்து நீங்கள் வந்து ஸ்வீட் மதுர ரசமாக சாப்பிட்ணும். ஸ்வீட் அப்படின்னா உடனே சுகர் போட்டு சாப்பிட்றது, மில்க் ஸ்வீட் சாப்பிட்றது, கடலை எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றது, அந்த ஸ்வீட்ஸ் கிடையாது. சுவை சுவை அந்த ஸ்வீட் அந்த அறுசுவை அப்படிங்கறது வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணணும். எந்த ஒரு சுவையுமே அதிகமா போகக்கூடாது அப்படிங்கறது ஒரு பேலன்ஸ்டு டயட். அதுல வந்து உங்களுக்கு ஒரு காம்னஸ் வேணும், நீங்க எந்த பிரச்சனையும் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா இனிப்பு சுவையை தான் தேடணும். அந்த இனிப்பு சுவை வந்து ஃப்ரூட்ஸ்ல இருக்கு. நம்ம கடு அம்ல லவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரம் உப்பு
புளிப்பு, இந்த சுவைகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதிகமாக சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எப்பவுமே ஒரு டென்ஷன் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கோவப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுதான் நான் வந்து ஒரு அட்வைஸாக எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து சாத்விக்காக ரிமைன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சுவைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். போன தடவை நம்ம பேசும்போது இந்த தயிர் சாதத்துக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அப்போது நிறைய பேர் மோர் சாப்பிடலாமா இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி லெமன் சாதம் எடுத்துக்கலாமா அப்படின்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? லெமன் வந்து புளிப்பு உப்பு, சாப்பிட்லாம், அடிக்கடி சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடுவீங்க இந்த சுவைகளை நோக்கி போகும்போது. தயிர் வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான கருத்தாக நாங்கள் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பதிவுலேயே வந்து சில லைக் இரிட்டபிள் பபல் சிண்ட்ரோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயிரை வந்து நம்ம மருந்தாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தயிர் தான் வேணும் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான உணவு முறை வந்து மோர் குழம்பு. அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சாப்பாடும் கூட. இந்த மோர்லேயே நீங்கள் இந்து உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகும். இந்த மோர்லயே நீங்க வெல்லம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அசிடிட்டி குறையும். இதுதான் கான்செப்ட். அந்த அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோர் மருந்து மட்டும் கிடையாது, இந்த மோர்ல நீங்க என்னெல்லாம் கலக்குறீங்களோ அதோட ஆக்ஷனையும் அது ப்ரொமோட் பண்ணுது, கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. இப்போ ஒரு ஹீமோக்ளோபின் லெவல் நிறைய கம்மியா இருக்கு, ஒருத்தர் வந்து ரத்த சோகையில பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மோர்லயே நீங்க வந்து கரிசலாங்கண்ணி பொடி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதே மோர்லேயே ஒருத்தருக்கு வந்து அதிக பூச்சிக்கடி பூச்சி வரு பிரச்சனை அதிகமாக இருக்குது, ஆல்பண்டசோல்லாம் கொடுத்தும் சரியாகலை அப்படின்னு வர பேஷண்ட்ஸுக்கு இந்த மோர்லேயே நாங்கள் கருவேப்பிள்ளை வேப்பம்பு போட்டு நல்லா மிக்சியில் அடித்து ஃபில்டர் பண்ணி குடிக்க சொல்கிறோம். அது வந்து ஒரு அற்புதமான மருந்து. அதனால் வந்து மோர் நீங்கள் நிறையாவே எடுத்துக்கலாம், பிளெயின் மோராகவும் எடுத்துக்கலாம். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா மோர் கூட இதெல்லாம் கலந்து சாப்பிடலாம். நீங்கள் கொலஸ்ட்ரால் பற்றி கேட்டீங்க, மோர்லேயே திரிக்கடு சூரணம், சுக்கு மிளகு திப்பலி அப்படின்னு சொல்லக்கூடிய திரிக்கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிக்கடு சூர்ணத்தை மோரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா உங்களுடைய ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் கொலஸ்ட்ரால் லெவல்லாம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு அற்புதமான மருந்து. அடுத்து கேட்கப்படுற கேள்வி நீங்கள் ஏற்கனவே டச் பண்ணீங்க, தயிர் தான் அதில் நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றி தான் மோர் ஆக்குறோம். அப்படி இருக்கும்போது பெருசாக என்ன தயிருக்கும் ஒருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்றது? இது ஒரு நல்ல கேள்வி. பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இதை கேட்குறாங்க. தயிரில் தண்ணி விட்டு அதை சிலுப்பி மோராக்கும் போது அதோடைய குணங்கள் வந்து மாறுது, அதோட பஞ்சமகாபூத தத்துவம் மாற்றம் அடையுது, அதனால அதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வருது. ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய ஃபுட்டை வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முதல்ல வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சூடுபிடித்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா சிக்கனை வாங்கி வச்சுட்டு அதை பதப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை திரும்ப குழம்பு வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபுட்டை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரீயூஸ் பண்ணவே கூடாது. நான் சொன்னேன்ல, காரம் புளிப்பு உப்பு சாப்பிட்டா நம்மளோட சென்சிட்டிவ்னஸ் அதிகமாகும், கோபதாபங்கள் அதிகமாகும். மதுரை சுவை சாப்பிடும்போது சாத்விக்காகும், நம்மளோட வந்து ரியாக்ஷன் எதுவும் கொடுக்காம காம்னஸ்ஸாக இருக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். இந்த தமோ குணம்னு சொல்லுவோம், ஒருத்தன் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது, ஒருத்தன் அலூஃப் ஆகிறது, சைலண்டாக போகிறது, லேசி ஆகிறது, இது எல்லாமே தமோ குணம். இது எல்லாமே நீங்கள் சொல்கிற ஃபுட்டு சாப்பிட்டா வரும். அழுகுனது, முதல் நாள் வச்சு ரீயூஸ் பண்ணது, ரீஹீட் பண்ணது, பழையதுகள் சாப்பிட்றது, கெட்டு போனதை சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அவனுடைய பழைய கஞ்சி சொல்றீங்களா, பழைய சோறா? பழைய சோறு, பழைய சோறு நல்லதுன்னு இப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. அதுக்காக ரெண்டு நாள் வச்செல்லாம் சாப்பிட முடியாது. முதல் நாள் தண்ணி ஊற்றுனது நெக்ஸ்ட் டே மார்னிங் சாப்பிட்றது தான். அது நெக்ஸ்ட் டே ஈவினிங் கூட சாப்பிடக்கூடாது. ஓவர் நைட் சோக்டு ரைஸ் தான் அது. நம்ம இவ்வளோ ஃபுட்டை பற்றி பேசினா கூட இப்போ வந்து ஆயுர்வேத முறை தான் பெருசுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சில என்ன கேட்பாங்க. நான் சொன்னேன் ஆயுர்வேத முறை இந்தியாவில் பெருசு, அதுக்காக சைனாவில் போய் ஆயுர்வேத முறை பெருசுன்னு சொல்ல முடியாது. அவன் சைனீஸ் மெடிசன் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஃபுட்டும், நம்மளுடைய மூதாதையர்கள் அதை சாப்பிட்டு நம்மளுடைய மரபணுக்கள்ல அது பதிவு செய்யப்பட்டு அது பரம்பரை பரம்பரையா வர்றதுனால நமக்கு இந்த ஃபுட்டு ஒத்துக்குது. இதே கான்செப்டை நீ போயிட்டு புளிக்குழம்பு சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத நம்ம யூரோப்ல சொல்ல முடியாது. அது அவங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு அவங்களுடைய கோல்டுக்கு அவங்க சீஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. இதுக்கு அது அங்கே சூட் ஆகாது. அந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோதான் ஃபுட்டை பற்றி பேசினாலும் நம்ம வீட்லேயே ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும் தெரியுமா, வீட்டில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும், அந்த ஊருக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். விருதுநகர் சைட்லாம் பண்ணால் பால் சோறு சாப்பிடுவாங்க, நைட்டு பால் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி சாப்பிடக்கூடாது, பாலும் உப்பு சேர்க்கக்கூடாது, அது வந்து கரெக்டான காம்பினேஷன் கிடையாது.
காம்பினேஷன்ஸ் சாப்பிட முடியாது. நிறைய பேருக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கும். சில நைட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றி பக்கோட வச்சு சாப்பிடுவாங்க. நிறைய காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதை அவங்க சாப்பிட்டு 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 ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பழகிடுச்சு தான் அவங்களை அது ஒன்றும் பண்ணாது. அதுக்கு பேர் சாத்மியம். உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிதுன்னு அர்த்தம். திடீர்னு ஒருத்தர் அதை போய் சாப்பிடும் போது தான் அவருக்கு நோய் வருது. அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். ஃபிஷ் அண்ட் மில்க்கு ஸ்கின் டிசீஸ் வரும்னு ஆயுர்வேதில் சொல்லியிருக்கு. ஃபிஷ் அண்ட் கர்டு அதுக்கும் ஸ்கின் டிசீஸ் வரும்னு ஆயுர்வேதில் சொல்லியிருக்காங்க. நிறைய இன்டைஜஷன் உண்டு பண்ணுற உணவு முறைகள்லாம் இருக்குது. எப்போதுமே நம்ம வந்து ஒரு ஆயிலி ஃபுட்டு டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிக்கக்கூடாது சார். அது ரெண்டு நல்ல காம்பினேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காம்போவாகவே நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரு எல்லாமே ஒரு தவறான வழிகாட்டுதல். மிஸ்லீடிங் இன் டயட் கான்செப்ட்ஸ் கிவன் ஃபார் யுவர் டேஸ்ட் பட்ஸ். ஸோ நம்ம வந்து ருசிக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிட பழகிக்கிட்டோம்னா வியாதிகள் வராது. என்னதான் சொன்னாலுமே எண்ட் ஆஃப் த டே நம்மளோட நாக்கு வந்து ருசியை தேடி தான் போகும். ஸோ அதுக்கு மக்கள்கிட்ட அதை எப்படி அவேர்னஸ் மக்களுக்கு திருப்பி திருப்பி நம்ம பேசி பேசி அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இது முடியும். அதுக்கான அவேர்னஸ் நம்ம கூட்டணும். ஆயுர்வேதா டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க உங்க கிச்சன்ல வந்து தவறாம இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு அவசர நிலைமை வந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு உதவும் அப்படின்னு. நம்ம கிச்சன்ல கண்டிப்பா அந்த பொருட்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்றீங்க? அஞ்சரை பெட்டி வெந்தயம் இருக்கலாம். வெந்தயம் இருந்துச்சுன்னா ஒரு லூஸ் மோஷன் ஆகுதுன்னா மோர்ல வெந்தயம் போட்டு குடிக்க சொல்லுவாங்க. சுக்கு மிளகு திப்பலி இருக்கலாம். மிளகு ரசம் போட்டு சாப்பிட்லாம் கோல்டு காஃபுக்கு ஹெட்ஏக்குக்கு. ஜீரகம் வந்து அஜீர்ணம் கோளர்களுக்கு மிகவும் இருக்கும். நம்ம வீட்டு வாசல் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் இருக்கிற வேப்பங்கொழுந்து மஞ்சள் மஞ்சள் தூள் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மஞ்சள். அதே மாதிரி மஞ்சள் இருந்துச்சுன்னா மஞ்சள் பத்து போடலாம். அடிபட்டுருச்சு அப்படின்னா மஞ்சள் பத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம கிச்சன் இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயங்கள். பரோட்டா சாப்பிட்றது வீதிக்கு வீதி பரோட்டா கிடைக்கிறது கூட்டிகிட்டே தான் போகுது. அதே மாதிரி நீங்கள் பிரியாணி பற்றி சொல்லும் போதும் வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா நான் அதை வந்து ஏற்றுப்பேன், ஆனால் கடையில் போய் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல் உங்களை மாதிரி டாக்டர்ஸ் எவ்வளோ தான் சொன்னாலுமே கடைகள் கூட்டிகிட்டே தான் போகுது. இதுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லி வீட்டில் பிரியாணி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. கடையில் பண்ணும்போது அந்த டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம உடம்புக்கு ஒற்றுக்கொள்ளாத ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய சில கெமிக்கல்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அதுக்காக தான் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்கிறோம், வெளியில் சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். பரோட்டா கடை நம்ம ஸ்டேட்டில் ஒரு பயங்கரமான ஒரு உணவு பரோட்டாங்கிறது. அது விடிய விடிய கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் கூட இருக்குது. டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. டேஸ்ட்டுக்காக என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம். இதே ஹேபிட்டாக வச்சுருக்கிறவங்களுக்கு தான் வியாதிகள் நிறையா வரும். அது வந்து இது ரெண்டுமே வந்து டைஜஷன் ஈஸியாக ஆக முடியாத ஒரு சாப்பாடுகள். இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் அன்அவாய்டபிள் ரீசன்ஸுக்கு சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. அன்னைக்கு சாப்பிட்டுட்டா என்ன பண்ணலாம்? சப்போஸ் நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வந்து பரோட்டா பிடிச்சிருந்துச்சு நான் சாப்பிட்டுட்டேன், இல்லை எனக்கு அந்த கடை பிரியாணி பிடிச்சிருந்துச்சு நான் சாப்பிட்டேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அவங்க அன்னைக்கு மோரில் அஷ்டச்சூர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொடி இருக்கு, அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு நல்ல மருந்தா இருக்கும். டைஜஷன் வந்து தூண்டி விட்டுடும். முட்டைங்கிறது இன்னைக்கு ஜிம் ஒர்க் அவுட் பண்றவங்களா இருக்கட்டும், உடம்பு குறைக்கணும்ன்றவங்க அது நினைக்கிறவங்களா இருக்கட்டும், சத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முட்டையை வந்து பயன்படுத்துறாங்க. அதுலயே ஆஃப் பாயில் ஃபுல் பாயில் கலக்கி அவிச்ச முட்டை அப்படின்னு நிறைய இருக்கு. முட்டையை வந்து நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அது நல்லா இருக்கும்? உடம்பு பாயில்டு ஸ்டேட்டஸ்ல எடுத்துக்கிட்டா தான் நல்லது. எப்போவுமே ஒரு விஷயங்க காய்கறியவே நம்ம நல்லா வேக வச்சு சாப்பிடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் ஹாஃப் பாயில் தவிர்த்துட்டு மற்ற எந்த ஃபார்மில் வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கிறதுலே பெஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து பாயில்டு எக். ஹாஃப் பாயில் எடுத்துக்கிறதுனால என்ன மாதிரியான டைஜஷன் சரியாக வராது? ஓகே, அதுதான் சரியாக குக் பண்ணாத ஒரு அன்குக்டு ஃபுட் உள்ளே போகும்போது டைஜஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து கேரளா மெஸ் ஆந்திரா மெஸ் இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டில் உள்ள ஃபுட் எல்லாமே இன்னைக்கு வந்துடுச்சு. நம்ம மக்கள் அதை ரொம்பவே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்? இல்லை, மற்ற ஸ்டேட் ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்லாம். ஓகே, அதை வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி அதை வந்து அவங்களுடைய உணவு பழக்க முறை நம்மளுடைய உணவு பழக்க முறையும் நிறையா இருக்குது. நம்ம வந்து ரெண்டுக்கும் நடுத்தரத்தில் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். முன்னாடிலாம் கிடைக்காது. இப்போ நீங்கள் எந்த ஃபுட்டு வேணாலும் எந்த ஸ்டேட்லேருந்து வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி இப்போ வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கீங்க. நம்ம வந்து அந்த ஃபுட்டு சாப்பிட்றதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். நீங்கள் தலைவாலை போட்டு சாப்பிடுங்க,
பழைய முறைப்படி சாப்பிடுங்கலாம் நான் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அதை நோக்கி மக்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது எளிதில் ஜீரணமாகக்கூடிய எதுவாக இருந்தாலும் சாப்பிடலாம். சாட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சாதாரணமாக ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட பானிபூரியை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு நிலமை வந்துடுச்சு. இந்த சாட் ஐட்டம்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, சாப்பிடலாமா கூடாதா? பானிபூரியில் கொடுக்குற லிக்விட் வந்து டைஜஷனை தூண்டும், சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட வேண்டியதில்லை, அப்பப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி இந்த டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸாக நம்ம கொடுக்கக்கூடிய மற்ற உணவுகளை வந்து சமோசா பாவ் பாஜி அந்த மாதிரி டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எனக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடலாம், டெய்லி அவாய்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து ஆயுர்வேதாக்கு நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளுக்காக வருவாங்க. ஒரு கட்டத்தில் சரி இது டக்னு கியூர் ஆகலை அப்படிங்கிறதுக்காக டக்னு அலோபதிக்கும் போவாங்க. சில பேர் ரெண்டுக்குமே பண்ணலாமா அப்படின்லாம் கூட யோசிப்பாங்க. ஸோ அலோபதி ஆயுர்வேதா ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்கலாமா ட்ரீட்மெண்ட்டாக? இது கண்டிப்பாக மக்களை போய் சேர வேண்டிய ஒரு உகந்த கேள்வி தான். இது வந்து நம்ம மூணாக பிரிச்சுக்கணும். எப்போ நம்ம வந்து அலோபதி சூஸ் பண்ணணும், எப்போ நம்ம ஆயுர்வேதம் சூஸ் பண்ணணும், எப்போ நம்ம ரெண்டையுமே சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு மூணாக பிரிச்சுக்கணும். ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ஆயுர்வேதத்தில் மருந்து கிடையவே கிடையாது. எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் படிக்கலை, அதுக்கான திறன் நவீன மருத்துவத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம வந்து தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக அலோபதி மருத்துவத்தை தான் நம்ம சூஸ் பண்ணணும். நமக்கு ஒரு சர்ஜரி தேவைப்படுது, ஒரு வாஸ்குலர் சர்ஜரி தேவைப்படுது, ஒரு ஆன்ஜியோ தேவைப்படுது, ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது, ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் ஒரு சர்ஜரி தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நவீன மருத்துவத்தோட வளர்ச்சியை நம்ம இன்னும் தலை குனிந்து ஏற்றுட்டு அவங்க அங்கே தான் நம்ம அனுப்பி வைக்கணும். இதை ரெஃபர் பண்ணுறதுக்கான திறன் அந்த ஆயுர்வேத மருத்துவருக்கு வேணும். நீங்கள் கண்டிப்பாக போயிடுங்கன்னு சொல்லணும். இல்லை இல்லை நான் இது எல்லாமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அந்த மக்களோட உயிரோட விளையாடுறதா தான் அர்த்தம். எல்லா ஆயுர்வேத மருத்துவரும் ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதுதான் ப்ராக்டிக்கல். ரெண்டாவது கேட்டகரியில் வந்து ஆயுர்வேதம் மட்டும் நீங்கள் எதுக்கு எடுக்கலாம், நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், இந்த எமர்ஜென்சி மற்றும் அறுவை சிகிச்சை அல்லாத வேற எதுக்கு வேணாலும் நீங்கள் ஆயுர்வேத மருத்துவத்தை எடுக்கலாம். எதுக்கு எடுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து அதிகமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஆயுர்வேத மருந்துகள் எடுக்கும்போது பக்க விளைவுகள் குறைவு இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆயுர்வேத மருந்துகள் எடுக்கிறதுலையும் சில இடங்களில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத நான் இப்போ விளக்க சொல்கிறேன். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அலோபதி மருந்துகள்லையும் சரி ஆயுர்வேத மருந்துகள்லையும் சரி ரெண்டுலையுமே கெமிக்கல்ஸ் இருக்கு. ஆயுர்வேத மருந்துகள் கெமிக்கல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அலோபதி மருந்துகள் வந்து சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ், இவங்களாம் அதை உருவாக்குன ஃபார்முலேஷன்ஸ்னால வரக்கூடிய சிந்தசைஸ் பண்ண சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ். ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே வந்து மூலிகைகள், பட் அது எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அது நேச்சுரல் கெமிக்கல்ஸ் மூலயமா தான் அது ஆக்ட் பண்ணுது. ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதான், அது சிந்தட்டிக் இது நேச்சுரல் கெமிக்கல்ஸ். ஆயுர்வேத மருந்துகள் வந்து சில ஆர்கானிக் ஒரிஜின் பிளான்ட் ஒரிஜின் ட்ரக்ஸ் எல்லாம் இப்போ துளசி வேப்ப இலை அமுக்குரங்கிழங்கு அதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஆனால் இதுவே ஒரு மெட்டல் ப்ரிப்ரேஷன், மெட்டாலிக் ப்ரிப்ரேஷன்ஸ், இப்போ சில இடங்களில் வந்து எட்டிக்காய் அரளி இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ட்ரக்காக கொடுக்குறோம், அதுவே வந்து செமி பாய்சனஸ் பிளான்ட், அதுக்கே ஒரு ஆன்டிடோட் தேவைப்படுற பட்சத்தில் நம்ம அதை கொடுக்குறோம். அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். இந்த அந்த அறுவை சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை இல்லாத மற்ற எந்த வியாதிகளாக இருந்தாலும் ஆயுர்வேத மருத்துவருடைய அணுகி பக்க விளைவுகளாத மருத்துவத்தை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும் மக்கள். மூணாவது கேட்டகரி, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு பிளட் டெஸ்ட் எக்ஸ்ரே ஸ்கேன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு மருந்தும் எடுத்துட்டு எங்கள் கிட்ட வரும்போது பேஷண்ட் ஆல்ரெடி ஒரு 15 மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது நாங்கள் அதை டக்கு நிறுத்த முடியாது, நிறுத்தாமல் எங்களுடைய மெடிசன்ஸை நாங்கள் கொடுத்து அதை டேப்பர் பண்ணி அந்த மாதிரி ரெண்டும் கம்பைன் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். சில இடங்களில் அவங்க கொடுக்குற மருந்துகளை நம்ம நிறுத்தவே கூடாது. லைக் அவங்க வந்து இப்போ வந்து எபிலெப்சி வலிப்பு நோய்க்கான மருந்துகள் எடுத்துட்ருக்காங்க அப்படின்னா நம்ம நிறுத்தவே கூடாது. சில ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்க்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறாங்க அலோபதியில். சில இடத்துல வந்து அந்த டிசீஸ் மாடிஃபைங் ட்ரக்ஸ் நம்ம அதை வந்து ஸ்டீராய்ட்ஸ்லாம் கொடுக்கவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது அவங்க வந்து இம்யூனோ சப்ரண்ட்டாக கொடுக்கும்போது நம்ம இம்யூனோ மாடுலேட்டரை எதுவும் கொடுக்கக்கூடாது, அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். சில இன்சுலின் டிபெண்ட் பீப்புள் இருக்காங்க, இன்சுலின் போட்டுட்டு இருக்கவங்க வந்து எனக்கு எதுவுமே வேணாம் டாக்டர் இன்சுலின் நிறுத்திடணும் நான் உங்கள் மருந்தே எடுத்துக்கிறேன் அப்படின்னு பேஷண்ட்ஸ் வரும்போது நம்ம அதை உடனே இன்சுலின் நம்ம நிறுத்தக்கூடாது, டேப்பர் தான் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் ரெண்டுமே சேர்ந்து ஹேண்டில் பண்ணுறது தான். மூணாவது கேட்டகரியில் தான் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ எங்கள் ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துட்ருக்கவங்க அலோபதிக்கு டாக்டர் கிட்ட போகிறாங்க அப்படின்னா பெரும்பாலானவர்கள்
பேஷண்ட் ஆன் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் தட்ஸ் வை திஸ் திஸ் இஸ் காஸ்ட் அப்படின்னு அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதிடுறாங்க. அது கொஞ்சம் டேமேஜிங்காக தான் இருக்கு. ஆனால் ஆமாம், ஆனால் எல்லாரும் அப்படி சொல்றது கிடையாது. இப்போதைக்கு டெம்பரவரி ஆயுர்வேதம் எடுத்துங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் திரும்ப நீங்களே போய் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர்கிட்டயே கண்டினியூ பண்ணிக்கோங்கன்னு சொல்ற நவீன மருத்துவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இதுக்கான புரிதல் வந்து இன்னும் 100% அச்சீவ் ஆகலை. ஆயுர்வேத மருத்துவர்களும் அலோபதி மருத்துவர்களும் ஒரே பிளாட்ஃபார்மில் என்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகிறாங்களோ அதற்கான புரிதலை ரீச் ஆகும்பொழுது கண்டிப்பாக மக்களுக்கு தான் அது பயன் போய் சேரும். அதுதான் நான் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இன்டெகிரேஷன் எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதுதான் ஃபியூச்சர் ஹெல்த்தாக இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து எதுக்கு எது பெஸ்ட்டுன்னு பண்ணுறது. அலோபதி டாக்டர்ஸ் எதனால அவங்களை ரெஃபர் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப பர்சனலாக சொல்கிற மாதிரி ஆகிடும். கவர்மெண்ட் ஆயுர்வேதாக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ புற்றுநோய் சிகிச்சை மையம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தனியாக வச்சுருக்காங்க, எய்ட்ஸ் நோயாளிகளுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க, எல்லாமே அலோபதியாக தான் இருக்குது. இப்போ ஆயுர்வேதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரி பண்ணுறாங்க? மத்திய அரசினுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆயுர்வேதத்துக்கு. ஆயுஷ் துறை அப்படின்னு ஒன்று செப்பரேட்டாக கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து மக்கள் நலவாழ்வு மற்றும் அந்த துறையில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஆயுஷ் துறைன்னு செப்பரேட்டாக ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி புற்றுநோய் சிகிச்சை இதுக்கெல்லாம் அலோபதி செட்டப் எப்படி இருக்கும்? ஆயுர்வேதத்துக்கும் எய்ம்ஸ் இருக்குது. எய்ம்ஸ் டெல்லி கேள்விப்பட்டிருப்பேன். எய்ம்ஸ் ஃபார் ஆயுர்வேதா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே. இப்போது சில வாரங்களுக்கு முன்னாடி எய்ம்ஸ் ஆயுர்வேதா இன் கோவா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. உலக சுகாதார மையம் வந்து ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கு ஒரு விங் வச்சுருக்காங்க. அந்த விங் எப்போதுமே இந்த ஜெனிவாலையே தான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போது இந்தியாவில் அது நடக்க போகுது. குஜராத் மாநிலத்தில் அதுக்கான கட்டட வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸோட ரிசர்ச்சும் இங்கே நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் மூவ் பண்ணி WHO-ஓடைய சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசனை இங்கே கொண்டு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆயுர்வேதாவில் வந்து எந்த மாதிரியான டயட்லாம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ரெண்டே கான்செப்ட் தான். ஒன்று வந்து பேலன்ஸ்டு டயட் இன் ஆயுர்வேதா வந்து அறுசுவையுமே பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். இன்னைக்கு நீங்க காலையில ஏஞ்சிலிருந்து நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் 6 டேஸ்ட்டுமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ரைஸ் சப்பாத்தி இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாது டயட்ல இருக்கும்போது கேட்குறேன். டயட்ல ஒரு பேலன்ஸ் டயட்ல எல்லாமே இருக்கலாம். ரைஸ் இருக்கலாம், சப்பாத்தி இருக்கலாம், எல்லாமே சுவை தான் முக்கியம். ஓகே, சுவை முக்கியம். இன்னொன்று வந்து குவான்டிட்டி. எப்படி சாப்பிட்ணும் ஒருத்தன் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா பாதி வயிறு, அரை வயிறு. Half of the stomach should be filled with solid food. 1/4 with liquid. இதில் சாம்பார் ரசம் மூ எல்லாமே அடங்கிடும் லிக்விடில். சாலிட்ல வந்து காய்கறி சாதம் சப்பாத்தியும் அதெல்லாம் அடங்கிடுது. 1/4 வந்து நீங்கள் எம்டியாக விட்டுருங்க அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க. உணவு பழக்க வழக்கங்கள் பத்தி நம்மளோட டே டு டே லைஃப்ல எப்படி நம்ம வாழ்வியல மாத்திக்கலாம் அப்படின்றத பத்திலாம் இவ்வளவு நேரம் நமக்கு வந்து ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. உங்களுக்கு இந்த நம்ம பேசின சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த தடவை நம்ம டாக்டரை மீட் பண்ணும்போது அதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம கண்டிப்பா வாங்கி உங்களுக்கு வந்து பகிர்ந்துடலாம். இவ்வளவு நேரம் நமக்கு வந்து டைம் கொடுத்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்ட டாக்டருக்கு வந்து நன்றி.